வரைக்கும் வீ ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நமக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஜோதிட தகவலை தான் பார்க்க போகிறோம். அதாவது நவ கிரகங்களில் மிகவும் மெதுவாக நகரும் கிரகம் சனினே சொல்லலாங்க. ஆனால் சனி பகவானின் பெயர்ச்சி அல்லது இட நகர்வு அப்படின்னாலே எல்லோருடைய மனதிலும் நம்ம ராசிக்கு என்ன நடக்கும், அதிர்ஷ்டமா இல்லை கவனமாக இருக்க வேண்டுமா அப்படிங்கிற ஒரு பயம் கலந்த பதட்டம் வரும்னே சொல்லலாங்க. அந்தளவுக்கு நவக்கிரகங்களில் சனி முக்கியமான கிரகமாகும். இப்போது தனது சொந்த ராசியான மகரத்தில் நேர்பாதையில் சனி பகவான் செல்ல இருப்பதால் 12 ராசியினர் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே மோசமாக இருக்க போகிறது அப்படிங்கிற ஜோதிட தகவல் வந்திருக்குங்க. இதில் உங்கள் ராசி இருக்கிறதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை கடைசி வரையை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சனி பகவான் வேத ஜோதிடத்தில் கிரகங்களிலேயே மிகவும் முக்கியமான கிரகமாகவே பார்க்கப்படுறார். ஏனெனில் இது ஒரு வீட்டிலிருந்து மற்றொரு வீட்டிற்கு செல்ல நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளும். ஆகையால் தான் அதன் தாக்கம் ஒவ்வொரு ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் பல மாற்றத்தை ஏற்படுத்துகிறதுங்க. சனி பகவான் ஒருவரின் கர்மத்திற்கு ஏற்ப நிச்சயம் பலன்களை தரக்கூடியவர். இத்தகைய சனி பகவான் 2021 அக்டோபர் 11 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிகாலை 3:44 நேர்பாதையில் மகர ராசிக்கு பயணிக்க ஆரம்பித்து 2022 ஏப்ரல் 29 வரை இருந்து பின்பு கும்பராசிக்கு செல்ல இருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா நேர்கதியில் அதாவது நேர்பாதையில் சொந்த ராசியிலேயே பயணிக்கும் சனி பகவானால் எந்த ராசிக்காரர்களுக்கு எம்மாதிரியான பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிறத விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ராசி மண்டலத்தில் முதலாவது ராசியாக இருக்கும் மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் சில ஸ்திரீத்தன்மையும் வளர்ச்சியும் நிச்சயம் காணப்படும் ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குங்க. சனி பகவானின் இந்த நேர் பயணத்தினால் கடின உழைப்பிற்கான பலனையும் பெறுவீங்க. ஆனால் இக்காலத்தில் சம்பாதிக்கும் லாபம் அப்படிங்கிறது கொஞ்சம் மெதுவாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த லாபத்தையும் பெற முடியாது. அதனால் கொஞ்சம் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிறது புத்திசாலித்தனமாகும். சொத்து தொடர்பான சச்சரவுகள் இருக்குதாங்க செய்யும். அமைதியாக இருந்து பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி செய்வது தான் புத்திசாலித்தனமாகும். உங்களுடைய உறவுகள் அனைத்தும் அழகாகவும் நிலையானதாகவும் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் இருக்கும். ரிஷபராசிக்காரர்கள், தாங்கள் வேலை செய்யும் நிறுவனத்தில் ஒரு நிலையான இடத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு துடிப்புடன் வேலை செய்வீங்க. அதற்குண்டான கடின முயற்சியையும் கொடுப்பீங்க. இக்காலம் உங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டகரமான காலமாக இருக்குங்க. உங்கள் வழிகாட்டிகளுடனான உங்கள் உறவும் நன்றாக இருக்காது. இக்காலத்தில் ஒரு நீண்ட கால முதலீட்டை நீங்கள் திட்டமிட்டிருந்தீங்க அப்படின்னா அது நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரை உறவுகளில் சிக்கல்களை பார்க்க முடியும். உங்களின் கசப்பான அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்ளும் பாடம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்காலத்திற்கு உதவியாக இருக்கும். உங்களை பற்றிய ஒரு வலிவான பாதிப்பாகவும் மாறலாம். மிதராசி அன்பர்களுக்கு சனி பகவானின் இந்த நேர் பாதை பார்த்திங்கன்னா இதுவரை அவர்களின் வழியில் இருந்த தடைகளை நீக்கும் ஒரு அற்புத சக்தியாகவே இருக்க போகுது. இக்காலம் உங்கள் ஆரோக்கியத்திற்கு நன்றாக இருக்காதுங்க. உணவு விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அதே போல் சின்னதாக உடல்நல கோளாறுனா கூட உடனே மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது நல்லதாகும். உங்களின் அதிர்ஷ்டம் ஆதரவாக இருக்காது அப்படிங்கிறனால இக்காலத்தில் எதிலும் சாதகமான முடிவுகளை பெற முடியாது. அதனால் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிறது புத்திசாலித்தனமாகும். உங்கள் குடும்பம் மற்றும் துணை உடனான உறவுகள் நன்றாக இருக்குங்க. அதே போல் வீட்டின் சூழலும் இனிமையாக இருக்கும். கடகராசி அன்பர்களே, இக்காலத்தில் நீங்கள் உங்கள் அன்புக்குரியவர்களிடம் சற்று கடுமையாக நடந்து கொள்ளலாம். இந்த போக்கை தவிர்ப்பது தான் நல்லது. அப்போது தான் உறவை தக்க வைத்து கொள்ள முடியும். திருமணம் செய்து கொள்ள திட்டம் இருந்துச்சு அப்படின்னா சரியான துணையை இக்காலத்தில் தேர்ந்தெடுக்க முடியுங்க. அதனால் திருமண விஷயமாக முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். அதே போல் திருமணமானவர்கள் தங்கள் மாமியார் மாமனாரால் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். உடன் பிறப்புகளுடனும் சில மோதல்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு ஒதுக்கப்படும் அனைத்து திட்டங்களையும் நீங்கள் சிறப்பாக செய்து முடித்து அதற்குண்டான பரிசையும் பாராட்டையும் பெறுவீர்கள். குடும்ப சூழ்நிலை மட்டும் கொஞ்சம் கடினமானதாக இருக்கலாம். சிம்மராசிக்காரர்களே, உங்கள் பணியிடத்தில் சில சிறந்த வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க. இது உங்கள் தொழிலை மேலும் வலிமை தரும்னு சொல்லலாம். நீங்கள் இக்காலத்தில் சற்று கடினமாக உழைக்க வேண்டி வரும்.
இதுவரை சவால்களை சந்தித்தால் அவை விரைவில் முடிவடையும் காலகட்டம் இது. உங்களின் திறமைகளை நிரூபிக்க வாய்ப்புகளும் உங்களுக்கு சாதகமாக அமையும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் சாதகமான முடிவுகளையே பெறுவீங்க. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில சர்ச்சைகளும் இருக்கலாம். நீங்கள் திருமணமானவராக இருந்தால் உங்கள் துணையுடன் அடிக்கடி சண்டை ஏற்படும். ஆனால் நீங்கள் அமைதியாகவும் சமநிலையுடனும் இருக்க வேணும். கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை இக்காலத்தில் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லலாங்க. உங்களுக்கு திருமணமாகி குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுடனான பிணைப்பில் நீங்கள் எக்ஸ்ட்ரா கவனம் செலுத்த வேண்டும். மாணவர்கள் சில பிரச்சனைகளை சந்திப்பாங்க, அதனால கவன சிதறல்களோ அல்லது நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது ஒரு தடவைக்கு இரு தடவை சிந்தித்து செயல்பட வேண்டும். உங்கள் வாழ்க்கை துணை உடனான உங்கள் உறவு மேம்பட்டு காணப்படும். ஏன்னா உங்கள் இருவருக்கும் இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கும் காலகட்டம் இது. உங்களின் முயற்சிகள் இக்காலத்தில் நிச்சயம் வீணாகாது, எதிலும் வெற்றி தாங்க கிடைக்கும். மேலும் புதிய முயற்சிகளில் இறங்கி உங்கள் திறமைகளையும் நீங்கள் ஆராய்வீர்கள். துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சனி பகவானின் இந்த பெயர்ச்சி பெரிய மாற்றங்களை கொடுக்க காத்திருக்கிறது. வணிக நோக்கங்களுக்காக ஒரு நிலம் அல்லது வாகனத்தை கூட வாங்குவீங்க. உங்கள் தாயுடன் சில பிரச்சனைகளும் ஏற்படலாம். இருப்பினும் நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு கவனித்துக் கொள்வீர்கள். அன்பும் அரவணைப்பும் சண்டைகளிலிருந்து விடுபட உதவியாக இருக்கும். நீங்கள் ஒழுக்கமாகவும் வீட்டில் அமைதியாகவும் இருப்பீங்க. வேலையை பற்றி கேட்டீங்க அப்படின்னா கடினமாக உழைத்தால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். விருச்சிகராசி அன்பர்களே, நீங்கள் உங்கள் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளுடனான உறவு சற்று மேம்பட்டே காணப்படும். இனி வரும் காலங்களில் உங்களுடைய செயல்கள் அனைத்தும் மேல் அதிகாரியின் கவனத்தை ஈர்க்கும் வகையிலேயே இருக்கும். நீங்கள் அவர்களின் தொழில்முறை இலக்குகளை நோக்கி செயல்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதில் வெற்றியையும் பெற முடியும். இக்காலத்தில் கடந்த காலத்தின் சில கசப்பான அனுபவங்கள் வரிசைப்படுத்தி போக்க வேண்டுங்க. உங்களை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள தினமும் உடற்பயிற்சியில் ஈடுபடுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் சில பிரச்சனைகளும் ஏற்படலாம். விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. தனுசு ராசிக்காரர்களே, நிதி தொடர்பான பிரச்சனைகளை கொஞ்சம் நீங்கள் சந்திக்கலாம். சில அறியப்படாத மூலங்களிலிருந்து பணத்தை பெற முடியுங்க. ஒருவருடன் தொடர்பு கொள்ளும்போது கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. பேசும்போது ஒரு தடவைக்கு இரு தடவை யோசித்து பேசுவது நல்லது. உங்களின் மூதாதையர் சொத்திலிருந்து சம்பாதிக்க வாய்ப்பு தென்படுகிறது. ஒரு சிலருக்கு சொந்தமாக வீடு கூட அமையலாம். கடினமான சூழ்நிலைகளை தவிர்க்க சிறிய விஷயங்களுக்கெல்லாம் பொய் சொல்லாதீங்க. உங்கள் குழந்தைகளை கட்டுப்படுத்தாமல் அவர்களை ஃப்ரீயாக விடுங்கள். இல்லையெனில் இது உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் இடையிலான தூரத்தை கொஞ்சம் அதிகரிக்கலாம். மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரை சனி பகவான் உங்களுடைய சொந்த ராசியிலேயே நேர்கதியில் பயணம் செய்வதால் இதுவரை தடைப்பட்டு வந்த உங்களின் வேலை நல்லபடியாக நிறைவடையுங்க. இந்த பயிற்சி உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் கொடுக்கும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களை மகிழ்ச்சியாக வைக்க நீங்களும் முயற்சி செய்வீங்க. உங்கள் வாழ்க்கையில் சில கடுமையான விதிகளை நீங்கள் செயல்படுத்தவும் பார்ப்பீங்க. உங்கள் உடன்பிறப்புகள் சில உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். அப்படிங்கிறனால அவர்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. இக்காலத்தில் நீங்கள் நல்ல முடிவுகளை எடுப்பீங்க. சனியின் இந்த பெயர்ச்சி இதுவரை தடைப்பட்டு வந்த அனைத்து காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க இருக்கிறது. கும்பராசிக்காரர்களே, உங்களுக்கு வணிகம் தொடர்பான தொடர்புகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல லாபத்தை ஈட்ட முடியும். அதே வேளையில் மோசமான செலவுகள் குறித்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் செலவு செய்தால் நிச்சயம் பணம் சேமிக்க முடியும். உங்கள் தொழில் சவால்கள் மற்றும் தடைகள் முடிவடையும் மற்றும் நீங்கள் ஒரு சுமூகமான வேலையையும் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. உங்கள் உடன்பிறப்புகளுடனான உங்கள் பிணைப்பு நன்றாக இருக்காது. இருவரிடையே சண்டை ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் ஒத்துழைக்க வேண்டுங்க. உங்கள் எதிரிகளை பற்றி கவனமாக இருக்கணும். அவர்களை எந்த வகையிலும் வெல்ல விடாதீர்கள். புத்திசாலித்தனமாகவும் விவேகத்துடனும் செயல்பட வேண்டும். மீன ராசிக்காரர்கள், பல்வேறு மூலங்களிலிருந்து பணம் சம்பாதிக்க முடியும். இந்த காலகட்டமானது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்கள் துணையுடனான உறவை மிகவும் ஆரோக்கியமாக வைத்திருக்கும்னு சொல்லலாம். உங்கள் கனவுகள் அனைத்தும் நிறைவேறும் காலகட்டம் இது. உங்கள் போராட்டங்களும் சவால்களும் முடிவடைவதற்கு சனி பகவான் உறுதுணையாக இருப்பார். சட்டப்படிப்பை தொடரும் மாணவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் மற்றும் புதிய வாய்ப்புகள் அனைத்தும் மீனராசியினரை தேடி வரும். உங்களை நிரூபிக்கும் ஒரு காலகட்டமாக இது இருக்கப் போகிறது. எனவே
எனவே சனி பகவானின் இந்த நேர்கதி பயணம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆறு ராசிக்காரர்களுக்கு மோசமான பலன்களை கொடுக்கிறது. அந்த ஆறு ராசிக்காரங்க யாருன்னா ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், விருச்சகம் மற்றும் தனுசு ராசி அன்பர்கள். மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.